ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டாமகி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புது பைக் எடுக்கும்போது அவரோட பைக்கில் இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணி இத்தனை ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பவரான ஆர்பிஎம்னா என்ன அப்படின்றது நிறைய பற்றி தெரியாது. இன்னைக்கு வீடியோவில் இந்த பவர் இந்த பிஹெச்பி அப்படின்றத சுருக்கமாக சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, இன்னும் இப்போ தான் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பைக்கில் பவர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவுலேயே இருக்கும். இப்போ பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா டாப் ஸ்பீடும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ புது பைக் எடுக்க போறீங்க அப்படின்னா இவ்வளோ பவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இந்த ஆர்பிஎம்மோட இதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் ஒரு 10 பிரேக்கர்ஸ் பவர் இருக்குது 4000 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால அப்படின்னா, இப்போ இன்ஜினோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 4000 ஆர்பிஎம்க்கு டச் ஆனிச்சு அப்படின்னா இந்த 10 பிரேக்கர்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 4000 ஆர்பிஎம் 10 பிஎஸ்பி டச் ஆடிச்சு அப்படின்னா உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 50 எடுக்குதா, சடனாக 70 போவோம், சடனாக இப்போ 10 செகண்டுக்குள்ளாடியே இந்த 80-100 இந்த மாதிரி டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த டாப் ஸ்பீடாக அதிகமாக இருக்கிற வண்டியில் இந்த பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்கும். மோஸ்ட்லி சூப்பர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க்கை விட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அதனுடைய ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ 8000-10000 இந்த மாதிரியான ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால தான் சூப்பர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா வேகமாக போகுது இந்த பவர் அதிகமாக இருக்கிற காரணத்தினால. இந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ பவர் இத்தனை ஆர்பிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க நினைக்கிறேன். இதே மாதிரினா ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனே தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.